श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिकीषतो मे कवितार्किकेन्द्रान् जिह्वाग्रसिंहासनमभ्युपेयाः वन्दे लक्ष्मी हयग्रीवं पुरो मे मार्गदर्शकं येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान्मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पा ते पदमनुसराम्यहं पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यम् अहं सदा कुलीनं धीशुशीलादिविग्रहं शुद्धवैदिकम् रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसंहारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये பூமன்னமாதுபொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்னுமார நடிபனின்ந்துவன் பல்கலையோ தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே சீருண்டு தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழிகள் ஓருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மலவும் வாழ்வு தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூரூரில் சித்திரையில் ஆதிருநாள் வந்து தோன்றி காசினிமேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்திருளும் மிதிராசா உன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய்வேனியே ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகி எழுபாரும் உய்ய எதிராதர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை எம்பெருமானார் தரிசனமென்றே இதற்கு எம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அருகைக்கா வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீரக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் ஷரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜேதி கிருபையா ரங்கிணே நஸ்தபாரம் தத் சம்பிராப்தாகமாந்த விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணா லப்த மோக்ஷாசிரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி சைத்ராத்ரா சம்பவம் விஷ்ணோ தர்ஷனஸ்தாபனோத்சுகம் துண்டீரமண்டலே சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே நமஸ்தபாயை எல்லாருக்கும் நமஸ்காரம் சித்திரையில் செய்ய திருவாதிரேன்னு இன்றைய சுபதினம் சுமார் 1002 வருஷங்களுக்கு முன்னாடி எமக்காக வண்ணோ ஆண்டால் அவதரித்தால்னு மணவாள மாமணி பாடியிருக்கார் எமக்காக வண்ணோ எம்பெருமானார் அவதரித்தார்னு வச்சுக்கலாம் எதிராசர் அவதரித்தார்னு அப்படி மேலும் மேலும் அவருடைய புகழ் 10 திசையிலும் பரவிக்கொண்டிருக்க இந்த வருஷம் பாக்ய நகரத்தில் இந்த கீசை ஸ்கூல் இந்த வளாகத்தில் செகந்தராபாத் தேசிக சபா ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த 10 நாள் உபன்யாசத்தில் இன்றைய தினம் முதல் நாள்
அதில் அடியானுக்கு பரம பாக்கியம். சேஷாதிரி சுவாமி இப்போ சாதிச்சார். நல்ல வேலை வியக்தி யாருன்னு சொல்லலை, வியக்தியே யாரும் தெரியாதுன்னு சொல்லலை, இவர் உபன்யாசங்கள் தெரியாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லியிருந்தாலும் தப்பு கிடையாதுன்னா அடியான் நிறைய பேர் தெரியாது, அதுதான் வாஸ்தவம். அப்படி இருக்க இவர் உபன்யாசம் பண்ணுவாருன்னு நிறைய பேர் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை தான், அது தப்பு உனக்கு. அவர் வாஸ்தவத்தில் உண்மையை சொன்னார் அவர். அப்படிப்பட்ட ஒரு வியக்திக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஆச்சாரிய கடாட்சம் தான், ஒரு குரு கிருபை தான். இஎஸ் முகுந்தாச்சாரை பற்றி அடியே நீங்கள் பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். அவர் அடியனுடைய மானசீக குரு. சுமார் 13 வருஷத்துக்கு முன்னாடி அடியன் இந்த செகந்தராபாத்தில் வெஸ்மார்ட் பள்ளியில் ஒரு 10 மாத காலம் உத்தியோக நிமித்தமாக இங்கே இருந்தேன். அப்போ ஸ்வரூபம்னா தெரியாது. இன்றைக்கும் ஆசாமி தான், சுவாமி இல்லை, ஆசாமியாக தான் இருந்துட்டுருக்கேன். அப்போ அந்த மகானுடைய ஒரு ஒரு சம்சலேஷம், அவரோடு ஏற்பட்ட அந்த சம்சலேஷத்தினால ஒரு மாற்றம் உண்டாகி, அதற்கு பிறகு அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் பருத்திப்பட்டு தேவனாரலாகம் மங்கீபுரம் டாக்டர் எஸ் பத்மநாபாச்சாரியார், கியாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவ வைஷ்ணவ ஜனக அல்லது வைஷ்ணவோ ஜனகன்னு சொல்லக்கூடிய ரீதியில் பிரதம பங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகான். நிறைய பேர் பேரை தப்பாக கிரகிச்சுருவா, ஏன்னா யார் பிரபலமாக இருக்காலோ அவள் பேர் தான் மனசில் முதல்ல வரும். தப்பு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எங்கள் குரு தப்பாக எடுத்துக்க மாட்டார், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு மகானவர். அவர் தான் அடியனுடைய அத்தியாபகர், காலக்ஷேபம்னு சொல்லி வச்சுருக்கக்கூடிய ஆச்சாரியன். இவா ரெண்டு பேருடைய கிருபா விசேஷத்தினால தான் அடியன் இன்னைக்கு இந்த மைக்குக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன். பொதுவாக மைக்குக்கு அதாவது முன்னாடி உட்காந்துருக்கேன், பொதுவாக பின்னாடி தான் உட்காரணும். உங்களவுக்கு அடியனுக்கு கால உபன்யாசம் கேட்டு கூட அனுபவம் கிடையாது. பெருமாளுடைய ஒரு கிருபா விசேஷம், படிக்கச்சேவே அடியனுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர் கொடுத்தவர். அது மாதிரி இன்னும் வாஸ்தியம் முடிக்கலை, அதுக்குள்ள எம்பெருமானார் தரிசனத்தை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் அடியனுடைய கிருதஜ்ஞதையை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாவல்பாக்கம் வாசு சுவாமி, நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரியார், அவர் தான் அடியன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு அடியன் மேலே ஒரு வாத்சல்யம், அதன் மூலமாக இந்த சுவாமி அடியனை காண்டாக்ட் பண்ணார். ஏன் உடனே ஒத்துண்டேன்னா ஒன்றும் காரியம் கிடையாது, அதனால் ஒத்துணுட்டோம். அவ்வளோதான், பிஸியாக இருந்தால் தான் யோசிக்கணும், அதனால் ஒத்துணுட்டோம் அந்த உபன்யாசத்தை. உங்கள் எல்லாருக்கும் இங்கே கேட்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தனியனை நமக்கு கொடுத்தருளியது குரத்தாழ்வான். பாஷ்யக்காரர் அவர் காலத்திலேயே இந்த தனியனை சுவாமி கவனம் பண்ணியிருக்கார். என்ன ஒரு ஜீனியஸ் பாருங்கோ, பாஷ்யக்காரர் பேரே இதில் இல்லை. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பொதுவாக இந்த மாதிரி தன்னுடைய ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் ஒரு தனியன் எழுதுறதா இருந்தால் அது அவர் மட்டுமே தான் சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கும். ஆனால் குலத்தாழ்வானுடைய ஒரு மெக்னானிமிட்டி பாருங்கோ, இன்றைக்கி நம்ம வரைக்கும் நம்ம தனியை எழுத வேண்டாம், இதை சொன்னாலே போகிறோம், எல்லாரும் தனியனை சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு யார் ஆச்சாரியனோ அந்த ஆச்சாரனை முன்னிட்டு அந்த லக்ஷ்மிநாதன் பரியந்தம் அந்த தனிநாதன் அன்வைக்கிறது. அப்கோர்ஸ் குரத்தேவான் தான் அதை எழுதியிருக்காருன்னு சொல்லிச்சு, அவருடைய ஆச்சாரியன் சாட்சாத் ராமானுஜர் தான், அதனால் எந்த ஒரு சந்தேகமும் வரப்போறதில்லை. இந்த குரு பரம்பரையானது லக்ஷ்மிநாத சமாரம்பாம், விஷ்ணுன்னு போட்டிருக்கலாம் பதம், நாராயணன் போட்டிருக்கலாம், ஆனால் அப்படி போடலை. ஸ்ரீஹ்பதியான லக்ஷ்மிநாதன் வெறும் அடையாளத்துக்கு மாத்திரம் இல்லை, அந்த பிராட்டியும் அந்த குரு பரம்பரையில் அன்வகிச்சிருக்கா.
அதையும் தெரியப்படுத்துறதுக்காக லக்ஷ்மிநாத சமாரம்பம் சம்யக்கு ஆரம்பம். நாத யாமுன மத்தியமாம், இவாளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் இந்த குரு பரம்பரையில் இந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருந்திருக்கா. இது ஒரு அனவச்சின்னமான ஒரு பரம்பரை தான். அனவச்சின்னம்னா தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரை தான், ஆனால் காலத்தினால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பரம்பரையானது இருந்துட்டு இருக்கும், அப்பப்போ உபதேசமானது விளம்பிச்சு வந்தால் கூட அந்த குருமுகமாக தான் அந்த பரம்பரையானது வந்திருக்கு. எப்படி நம்மாழ்வாருக்கு சேரநாதன் உபதேசம் பண்ணாரோ அது மாதிரி இந்த இந்த குரு பரம்பரையானது தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட குரு பரம்பரையை வணங்கி, யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோச தயேக சிந்தோகோ ராமானுஜச சரணோ சரணம் பிரபத்தியே. யஹ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, எவர் ஒருவர் எப்பொழுதும் அனவரதம், நமக்கு கூட பக்தி இருக்கு, யாருமே பக்தி இல்லாத வியக்தி இருக்க முடியாது, இல்லை எல்லாருக்கும் பக்தி இருக்கு, இருந்தாலும் அது ஒரு ஒரு எக்ஸ்பைரி ஆடுறது, ஒரு ஒரு பீரியடில் ஒரு ஒரு நாளில் பார்த்தோம்னா 10 நிமிஷம் இருக்குது, அரை நேரம் இருக்குது, ஒரு மணி நேரம் இருக்குது. நித்தியமாக இருக்கான்னு கேட்டால் தான் சொல்ல முடியல. ஆனால் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, ருக்மனா தங்கம், அந்த தங்க திருவடி, அவருடைய திருவடி தாமரையில் அதுலேயே லயிச்சு இருந்தவர், மிச்சம் எல்லாத்தையும் திருநாய மேனேன்னு, திருணம்னா புல், அதாவது மதிப்பில்லாத ஒரு வஸ்துன்னு அர்த்தம். அப்போ அனைத்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு மதிப்பே இல்லை, ஈடுபாடு கிடையாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தயேக சிந்தோகம், என்ன தயேன், எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்குமே நிறைய சாமியங்கள் உண்டு, அதை பற்றியே தனியாக நம்ம பிரஸ்தாபிக்கலாம். என்ன தயேன்னு கேட்டால், தம்பரமின்றி அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார், இந்த இந்த லோகத்தை உஜீவிக்கணுமே, இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கா, வழி தெரியாமல் நிறைய பேர் போயின்னு இருக்கா, சுலபமான ஒரு வழி இருக்குது, அது என்னென்னா சரணாகதி. சுலபம்னு சொன்னால் அதுவும் கடினமான பாதை தான், ஆனாலும் சுலபம் அது. அந்த மகாவிஸ்வாசம்ன்ற ஒரு ஒரு அங்கம் இருக்குது, அது ஒரு லேசில் ஏற்படாது, ஆனால் ஏற்பட்டதுனா சுலபம், அதை ஆச்சாரியன் ஏற்படுத்துகிறார். நம்மளாக கொண்டு முயற்சி பண்ணி அந்த மகாவிஸ்வாசத்தை வர வச்சுக்க முடியாது, அதுக்கும் ஆச்சாரிய கிருபை தான். அப்படிப்பட்ட சரணாகதின்ற மார்க்கத்தை இந்த லோகம் அறியும்படியாக அவர் அதை இன்னும் முன்னாடியே சரணாகதி இருந்திருக்கு, அதாவது பாஷ்யகர் இதையும் புதுசாக உண்டாக்கலை, முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் நன்னா லோகத்துக்கு எப்படி சொன்னால் போய் சேருமோ அந்த மாதிரி பண்ணி காண்பிச்சிருக்கார். அதுதான் அந்த தயேக சிந்தோகம்னு சொன்னால், அந்த சமுத்திரம் இருக்கே அந்த சமுத்திரம் முழுக்க முழுக்க தயையால் நிரம்பியிருக்கக்கூடிய சமுத்திரம். அப்படிப்பட்ட ராமானுஜச சரணவ் சரணம் பிரபத்தியே, அவருடைய அந்த திருவடிகளை சரணம் அடைகிறேன்னு இந்த தனியனுக்கு அர்த்தம். மல்டி பேசரட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறா இன்னைக்கு இங்கிலீஷில், அதுக்கெல்லாம் முதல் எக்ஸாம்பிள் பாஷ்யக்காரர் தான். இன்னைக்கு எதை எதையோ பண்ணிட்டு மல்டி பேசரட்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனால் பாஷ்யக்காரர் தான் ஒரு சிறந்த வக்தா, வக்தான்னு சொன்னால் ஒரேட்டர். வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இப்போ அடியே நிறைய டெக்ஸ்ட்லாம் கோட் பண்ண போகிறேன், ஏன்னா உபன்யாசம்னு சொன்னால் வெறுமை கதையை கேட்கறதுக்கு மாத்திரம் உபன்யாசம் இல்லை, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கிரந்தம் இருக்குது, என்ன ஸ்லோகம் இருக்குன்றத கேட்டாலே ஒரு ஒரு புண்ணியம் தான், சொன்னால் அடியனுக்கு ஒரு புண்ணியம், கேட்டால் அது ஒரு புண்ணியமாகுது. வேதார்த்த சங்கிரகான்னு ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை சுவாமி எப்படி சாதிச்சிருக்காருன்னு பார்த்தா, திருப்பதியில் உபன்யாசமே சாதிச்சிருக்கார். நேரத்து கூட ஒரு உபன்யாசத்தை கேட்டேன், மன்னார்குடி சுவாமி சாதிச்சிருக்கார் பாம்பேயில், ஃபஸ்ட்டு உபன்யாசகர் அல்லது ஃபோர்மோஸ்ட் உபன்யாசகர் பாஷ்யக்காரர் தான். ஸோ உபன்யாசம் பண்ணுறது இந்த காலத்தில் ஏற்பட்ட விஷயம் இல்லை, திருமலையில் எம்பெருமான் சன்னதிக்கு முன்னாடியே அப்போ தன்னுடைய மதத்தை ஒரு உபன்யாசமாகவே ஸ்தாபிச்சிருக்கார். வேதார்த்த சங்கிரகம்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு டெக்ஸ்ட், தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு எப்படி இந்த விசிஷ்டாத்வைத மதம் தான் ஸ்ருதிக்கு அனுசிருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வக்தா, சிறந்த ஆரேட்டர், கிரந்த கர்த்தா,
கிரந்த கர்த்தான்னு சொன்னா கிரந்தம்னா டெக்ஸ்ட், நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். 9 நவரத்னங்கள்னு அதை கொண்டாடுறோம். முதல் வந்து வேதாந்த சங்கிரகம், அடுத்து ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் ஆச்சு, அதுக்கடுத்து 3 கத்தியங்கள் ஆச்சு, அப்புறம் கீதைக்கு பாஷ்யம் எழுதினர், அப்புறம் நித்தியம்னு ஒரு கிரந்தம். இப்படி இத்தனை விதமான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். நாம் எல்லாம் ஒரு முயற்சி பண்ணணும், என்னென்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வாசிக்கணும். அவாளுக்கு என்ன முடியுறதை வாசித்து பாஷ்யக்காரருடைய 1000வது உற்சவத்தை பல மாதிரியாக கொண்டாடியிருக்கோம், தப்பு ஒன்றும் இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி திரவிய சகாயம் தான் முதல்ல எல்லாம் ரெடியாக இருக்கும், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது. அதுவும் ஒரு பெரிய மனசு ஓடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பொண்ணாக சமர்ப்பிக்கிறோம், இல்லை எதையோ கைங்கரியம் அப்படி அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அடியனுக்கு அடிக்கடி தோணும், இதெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய ஆச்சாரிய சார்வகமர்களுக்கு ஒரு இதனால் ஒரு அவளுக்கு ஒரு ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படின்ற எண்ணம் அடிக்கடி ஒழிச்சுட்டே இருக்கு. இவ்வளோ கிரந்தங்கள் அடியன் பண்ணி வச்சுருக்கேனே, இதை யாராவது வாசிக்கக்கூடாதா? நம்மளுடைய ஒரு பயனுக்காக தான் பண்ணியிருக்கா. அவளுக்கு ஒன்றும் ஒரு PhD பட்டம் வாங்கணும்னு ஒரு நிர்பந்தம் கிடையாது, அதில் லிட்ரரி அவார்டு வாங்கணும்னு ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. எல்லாம் கருணையினால நமக்கும் நம் இன்னி வரைக்கும் எல்லாம் உஜ்ஜீவிக்கணும்னு அவள் கிரந்தங்கள் எழுதியிருக்கா. அந்த கிரந்தங்களை வாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணணும், அல்லது வெறும் உபன்யாசம் கேட்கறதோட மட்டும் இல்லாமல் காலக்ஷேபத்தை அட்டன் பண்ணணும். ஏன்னா உபன்யாசம்ன்றது பெயரே அருகில் அழைத்து செல்லுதல், அவ்வளோதான். உபன்யாசம் கேட்கறதுனால ஒரு திருடீகரணம் ஏற்படாது, நமக்குள்ள ஒரு எந்த ஒரு விஷயமே உள்ளுக்குள்ளே போய் சேராது. அது காலக்ஷேபமாக கேட்கச்சு தான் ஒரு குருடத்தில் உட்கார்ந்து அந்த பங்க்தி ஒரு ஒரு வார்த்தையாக கேட்டு 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 அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் நல்லா மனசுக்குள்ளே போய் சேர்றது. அதுக்கு பாஷா ஞானம் கண்டிப்பாக வேணும், அது எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு தோன்றது. அதற்கடுத்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஒரு மதம்னு இருந்தால் அது எப்படி பரவணும், அது எப்படி நிலைச்சி இருக்கணும். 74 சிம்ஹாசனாதிபதிகள் நியமனம் பண்ணியிருக்கார், என்னென்ன பிரவர்த்தனம் ஆகணும். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த 1000வது வருஷத்தில் இஃப் யூ டேக் ஸ்டாக் எப்படி போயின்னு இருக்கு சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆச்சாரிய சிஷியர்களுக்கு இருக்கக்கூடிய கேப் ரொம்ப பெருசாக இருக்கு. நிறைய சிஷியால் இருக்கா, குறைச்சலான எண்ணிக்கை ஆச்சாரியர்கள் இருக்கா. அப்போ என்ன இருக்குதுங்க கேட்டால், கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கு. ஆனால் பாஷ்யக்காரோட ஜீனியஸ் பாருங்க, அப்போவே 74 சிம்மாசனாதிபதிகள்னா அவா சந்ததியெல்லாம் இனி இருக்கு இருந்துட்டு இருக்கா. ஆனால் நிறைய பேரால் முடியல அந்த ஆச்சாரியத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவளால் முடியல, நிறைய பேர் விட்டுட்டான். நம்மளே கூட நிறைய பேர் நம்மளுடைய பொருள்களே கூட ஆச்சாரிய பட்சத்தில் வந்திருக்கலாம், ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு விட்டு போயிடுது. இதெல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம சிந்திக்கக்கூடிய காலம் இது. இந்த உபன்யாசாதிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வி ஹவ் டு டேக் ஸ்டாக் ஆஃப் சிச்சுவேஷன் இன்னைக்கு, அதுக்காக அதை அப்படியே விஞ்ஞாபித்தேன். ஒரு சிறந்த சோசியல் ரிஃபார்மர், ஒரு சொசைட்டின்னு சொன்னால் எல்லாரும் இன்வால்வ் பண்ணணும், அப்போ தான் அந்த மதத்துக்கு ஒரு சோபை ஏற்படும். எந்த ஒரு மதமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மாத்திரம் கிடையாது, பெரும்பாலும் அவருடைய சொத்தோ விபூத்தியோ எல்லாருக்கும் பொது. அப்படி இருக்குச்சே அவருடைய ஒரு ஜீனியஸ் மறுபடியும் பாருங்க, எல்லாரையும் அவாவாளுக்கு உகந்த கைங்கரியம், அவாவாளுக்கு ஏற்ற கைங்கரியம் என்னவோ அது. அவர் என்றைக்குமே வர்ணாசிரம தர்மத்தை மீறின ஒரு ஆச்சாரியம் கிடையாது. அப்படி நம்ம கேள்விப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தன்னுடைய எது என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய கிரந்தங்களில் மறுபடியும் சாதிக்கிறார். வர்ணாசிரம தர்மமாக அதாவது விதிக்கப்பட்ட கர்மா ஒருத்தர் பண்ணணும்னு அத்தனை வாட்டி எம்பசைஸ் பண்ணுறார். அப்படி பண்ணவர் என்னைக்கும் வந்து அதற்கு மாறாக செயல்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆகையால் அவாவாளுக்கு என்னென்ன ஒரு கைங்கரியம் அவாவா பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் அந்தந்த கைங்கரியத்தை கொடுத்துருக்கார். சிறந்த பக்திமான், பகவானிடத்தில் மட்டும் இல்லை அவருடைய ஆச்சாரர்கள்கிட்டையும். கீதா பாஷ்யத்தில் வாசித்தோம்னா எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய கல்யாண குணங்களை பற்றி பேசணுமோ அப்படியே பிரவாகமாக சுவாதீன திரிவித சேத்தனா சேதனை ஆரம்பித்தார்னா அவருக்கே ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சப்தங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது ஏன்னா பக்தி இருந்தால் தான் அது வர முடியும். பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய சூத்திரம்னா
அஃபாரிசம்னு சொல்கிறா இங்கிலீஷில், ரொம்ப சின்னது, ஒரு டேப்லெட் மாதிரி அது. அக்ஷரங்கள் தான் பிரதானம் அதில், பதங்கள் ஒரு பதம் இருக்கலாம், ரெண்டு பதம் இருக்கலாம், மூணு வேர்ட்ஸ் நாலு வேர்ட்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த சூத்திரத்தில் மேக்ஸிமம் அர்த்தத்தை பேக் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சூத்திரத்தை எப்போ சூத்திரமானது பயன்படும்னு சொன்னால், இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ அல்லது திரும்பி போய் பார்க்கறதுக்கோ அப்போ தான் சூத்திரமானது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால விஷயத்தை மறந்துட்டோம் வச்சுக்கோங்கோ, இப்போ போய் சூத்திரத்தை பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது, தலையும் புரியாது காலும் புரியாது, என்ன எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியுதுன்னு தெரியாது. அப்போ காலத்தினோட கட்டாயத்தினால அந்த சூத்திரத்துக்கு மறுபடியும் ஒரு ஒரு பாஷ்யம் தேவைப்படுறது, ஒரு கமெண்ட்ரி ஒருத்தர் எழுதுவார். ஸோ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, கமெண்ட்ரி ஆகி ஆகி எல்லாருக்கும் ஞானம் போய் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூத்திரம் பாஷ்யம் இப்படி தான் ஞானமானது பிரசரிக்கிறது. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பேர் பாஷ்யம் எழுதியிருக்கார். ஆனால் பாஷ்யக்காரர் மாத்திரம்தான் அதுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணி பகவானிடத்தில் பக்தியை பிரார்த்திச்சு அந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சிருக்கார். பக்தி இருந்தாலே ஒழிய இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும். வரட்டு வேதாந்திகளால் அவளுக்கு மங்கள ஸ்லோகம் பண்ணுற எண்ணமே வந்திருக்காது. ஏன்னா அந்த பிரம்மத்துக்கு குணம் இல்லை, ஒன்று எதை எதை கொண்டு பக்தி செலுத்துறது. இப்போ ஒருத்தடத்தில் நம்ம பக்தி செலுத்துறோம்னு சொன்னால் அவளத்தில் குணம் இருக்கணும், அந்த குணத்தை நம்ம ஒத்துக்கணும், அதன் மேல் நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு இல்லையா. பக்தின்றது ஒன்றும் இல்லை, பக்தின்றது அன்பு, ஒரு பிரீத்தி. நம்ம ஒருத்தரை பிடிச்சாதான் அவன் மேலே நம்ம அன்பு செலுத்த போகிறோம். அந்த பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அவகிட்ட இருக்கணும், இல்லை நல்லவன் சாது ஏதோ ஒன்று இருக்கணும். அப்படி அந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களெல்லாம் சொல்லி அதன் மேலே ஒரு பக்தியை வளர்த்துண்டு அவர் இத்தனை கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். ஆச்சாரிய பக்திக்கு ஒரு ஸ்லோகமே போரும், எத்பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷ வசுதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். நமக்கு சரித்திரம் தெரியும், யாமுனாச்சாரியரும் பாஷ்யக்காரரும் பரஸ்பரம் சந்திச்சென்றதில்லை. அவளுடைய அதாவது யாமுனாச்சாரிய ஆலவந்தருடைய ஜீவதசையில் இவாளுக்கு பரஸ்பரம் கான்வர்சேஷனோ இல்லை சந்திப்போ ஏற்படலை. ஆனால் ஆலவந்தாருடைய கட்டாட்சம் பாஷ்யக்காரன் மேலே விழுந்தது. காஞ்சிபுரத்துக்கு எழுறார், காஞ்சிபுரத்துக்கு எழுந்தப்போ யாதவ பிரகாஷரிடத்தில் பாஷ்யக்காரர் இளையாழ்வான் ராமானுஜர் அத்வைத வேதாந்தத்தை வாசிக்கிறார். அப்போ அந்த கோஷ்டியில் போகச்சு தூரத்திலிருந்து யமுனாச்சாரியர் பார்க்கிறார். பார்த்த உடனே சரி போருவா அப்படின்னு ஆயிஷ்டு போல. ஏன்னா அவர் அந்த கற்றுக்கக்கூடிய விஷயமானது பூர்த்தி அடையணும்ன்ற ஒரு எண்ணம், இதுதான் பெருமாள் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம். அங்கேயும் சரணாகதி பண்ணுறார், இவரே எனக்கு கொடுத்தருள வேண்டும் சம்பிரதாயத்தை காக்கிறதுக்காக. நம்ம சம்பிரதாயத்தோட பேசிஸே இதுதான், சரணாகதி தான். எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுப்பை பகவானிடத்தில் விடுறது. நம்ம நிச்சயமாக ஒரு சங்கல்பம் நம்ம உண்டு, நம்மளும் சங்கல்பம் பண்ணணும். ஏன் சங்கல்பம் பண்ணுற வேலையும் பெருமாள் கொடுத்துட முடியாது. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த சங்கல்பம் நம்மக்கிட்ட இருக்கணும், உதிக்கணும். அதற்கு பிறகு அது நடக்க வேண்டிய பொறுப்பை பகவான்கிட்ட நம்ம. அது மாதிரி ஆளவந்தார் என்ன பண்ணுறாருன்னா, பாஷ்யக்காரரை பார்த்தா கூட கடாட்சிச்சுட்டு இவரை சம்பிரதாயத்துக்கு கொடுத்துடல வேண்டும்னு வரதன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் மேற்கொண்ட காரியங்களை பார்க்க அதற்கு பிறகு நமக்கு தெரியும். அதனால் பாஷ்யக்காரர் அவருடைய அந்திம திசைக்குள்ள சேவிக்கிறோம்னு ஸ்ரீரங்கத்துக்கு எழுறார், ஆனால் முடியலை. அப்போ வந்து அவருடைய அந்த சரண திருமேனியை தான் சேவிக்கிறார். அப்படிப்பட்ட திருமேனியை சேவித்து அந்த திருவடி இருக்கே அதான் எது பதாம்போருக அம்போருகன்னு சொன்னால் தாமரை, திருவடி தாமரை. அதை தியானம் பண்ணதுனாலேயே அடியேனுடைய அனைத்து விதமான கல்மஷங்களும் நீங்க பெற்றேன். ஒரு வஸ்து, வஸ்துன்னு சொன்னால் ஒரு விஷயம். இப்போ லோகத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம், பட் எத்தனை விஷயங்களை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது இல்லை. வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் அஸ் இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதோ அதை பற்றி நம்ம பேசுகிறோம், அப்படி பேச போகிறது இல்லை. அப்போ இது ஒரு வஸ்துவை நம்ம பொருட்படுத்துறது இல்லை சில விஷயங்களை, ஏன் சில பேரையே பொருட்படுத்துறது இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம், நாலு பேர் வந்திருக்கா யாரா வந்தான்னு கேட்டால் சில பேர் சொல்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவளை ஒரு வஸ்துவை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. அது மாதிரி வஸ்து தான் உபயாதோகம், பொருள் இல்லாத என்னை பொருளாக்கின்னு சொல்கிற ரீதியில் எவருடைய திருவடி தாமரையை தியானம் பண்ண மாத்திரத்திலேயே என்னுடைய அனைத்து விதமான கல்மஷங்களையும் இழந்து நான் ஒரு வஸ்து என்கிற நிலையை அடைந்திருக்கிறேனோ
அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியரை நான் வணங்குகிறேன்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம். வெறும் ஸ்லோகம் பண்ணிட்டு விட்டுல, கீதா பாஷ்யம் எடுத்து பாஸ்டியா தெரியும் நமக்கு, கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கார் ஆளவந்தார். 32 ஸ்லோகத்தில் கண்ணன் 18 அத்தியாயத்தில் சொன்ன விஷயங்களை அழகாக சமரைஸ் பண்ணியிருக்கார். எப்பயுமே 2 மணி நேரம் 3 நேரம் கொடுத்தா யார் வேணால் அதை வேணால் பேசலாம். 5 நிமிஷம்தான் டைம், அப்போ போய் பாருங்கோ அவன் என்ன பேசுகிறான்னு. பாதி பேர் தனியன்லேயே 5 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். பாதி சப்ஜெக்ட் வரமாட்டா, கிருதகீதையை சொல்லிகிட்டு இருப்பா, சுவாமி 5 நிமிஷம்தான் டைம் அப்படின்வா, இதோ முடிச்சு விடுறேன் அப்படின்வா, 1.5 மணி நேரம் ஆகும், முடியாது. இதை சம்மரைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாமர்த்தியம் வரும். அந்த விஷயத்தில் அத்தனை கிளிப்தி இருந்தால் தான் சம்மரைஸே பண்ண முடியும். 32 ஸ்லோகம்தான், அதில் முதல் ஸ்லோகத்திலேயே மொத்த கீதைக்கு சொல்லியாச்சு. அந்த அந்த கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி அப்படியே பாஷ்யக்காரர் தன்னுடைய கீதா பாஷ்யத்தை பண்ணியிருக்கார். அந்த பதங்கள் அங்கங்கே அப்படியே பார்க்கலாம். கீதா பாஷ்யத்தை தெரிவிச்சோம்னா அண்டர்லைன் பண்ணிகிட்டே போகலாம். எதெல்லாம் கீதார்த்த சங்கிரகத்தில் யாமுனாச்சாரியர் பதங்கள் பயன்படுத்தியிருக்காரோ அந்த பதங்கள்லாம் அங்கங்கே அப்படியே அங்கங்கே கோட் பண்ணுவார். இதை தான் யாமுனாச்சாரியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அதற்கு பிறகு சுவாமி தேசிகன் அதுக்கு தாத்பரிய சந்திரிக்கா பண்ணிருக்கார், அது மேற்கொண்டு இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதை பின்பற்றி, அதான் அந்த குரு சொன்ன வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறது, தேவைப்பட்ட சமர்த்தனம் பண்ணுறது, டிஃபெண்ட் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அப்படி அவருடைய ஒரு குருபக்தி, சிறந்த ஆச்சாரியன். இன்றைக்கும் நம்ம பாஷ்யக்காரருக்கு பிறகு எத்தனை ஆச்சாரியர்கள் எழுதியிருந்தால் கூட, இந்த மதத்துக்கே பெயர் எம்பெருமான தரிசனம்தான், தரிசனத்துக்கே பெயர் எம்பெருமான தரிசனம்தான் இருக்குது. யதிராஜன் யதிசேஷன் ரீதியில் இன்றைக்கி நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட சிறந்த ஆச்சாரியன் நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு அழகாக சொல்லிட்டு போயிருக்கார். 5 வாக்கியம்தான். ஸோ இதுவும் நமக்கு ஒரு டைம் டு ரீ எக்ஸாமின், நம்ம பண்ணுறோமா அப்படின்னு. ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும்னு சொன்னார் முதல்ல, சரி வேண்டாம் முடியலை அப்படின்னா பிரபந்தத்தை 4000 திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணுங்கன்னு. சரி அதுவும் முடியலையா, எங்கேயாவது திவ்ய தேசத்தில் இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோன்னு. அதுவும் முடியலையா, துவயத்தை அனுசந்தானம் பண்ணுங்கன்னு. துவயத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருங்கோன்னு. அதுவும் முடியலையா, ஒரு பாகவதோத்தமன், அந்த பாகவதோத்தனுடைய நிழலில் இருந்துருங்கோன்னு சாதித்தார். இப்போ இது மேலோட்டமாக பார்க்கச்சு என்னமோ மேலேருந்து கஷ்டம் ஈஸின்னு மாதிரி தோன்றது, ஆனால் அது கீழே தான் கஷ்டமே. ஒரு பாகவதற்கு சேஷபூத்தனாக இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வாயில் நிறைய அடியேன் தாசன் எல்லாருக்கும் நல்லா பிரவாகமாக வந்துன்னு இருக்கு, ஆனால் நம்மளோட அகங்காரத்தை நம்மளால் ஒரு கஷணநேரம் கூட அப்படி நகர்த்தி வைக்க முடியல. அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ சேலஞ்சே கீழேந்தான் வருது. அப்போ இப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம, முடிஞ்சால் ஒரு பாகவதோத்தமனுக்கு சேஷபூத்தனாக இரு. எங்கள் வாத்தியார் இன்னொரு வாத்தியார் வேடிக்கையாக சொல்லுவார், ஒரு கோவிலில் திருமஞ்சனம் நடந்துட்டுருந்தது. திருமஞ்சனத்துக்கு ஒருத்தர் சேவிக்கிறதுக்காக நல்ல விலட்சணமாக சொரூபத்தோட அடியன் அடியன் தாசன்னு வந்தார். அர்த்தகர் சுவாமி என்ன பண்ணார், ஜலம் காலியாயின்றிருந்தது. இவர் பார்த்து, சுவாமி 2 குடம் ஜலம் கொண்டு வரமே அப்படின்னார். இவர் கேட்டார், இதுக்கு அடியன் தான் கிடைச்சனா அப்படின்னார். இப்போ என்ன அடியன் சொல்லணுமா, நானே சொல்லிட்டு போகலாம் அந்த இடத்துல. ஆனால் அவருக்கு பழக்கம், சொல்லி பழக்கத்தினால இதுக்கு அடியன் தான் கிடைச்சனா அப்படின்னா, அந்த மாதிரி தான் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடியன் தாசன்ற அந்த வார்த்தைகளை. ஆனால் அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா ஒரு பாகவதனுக்கு நம்ம பெருமாளுக்கு இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், பழம் பத்திரம் தோயம் எதையானோ கொடு பரவாயில்லன்னு இருக்கார், அதனால் நான் எதையோ கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் பாகவத சேஷத்துவமானது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். எதுக்காகனா சொல்ல வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த எம்பெருமார் தரிசனம்னு ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். இவ்வளவும் ஒரு சிரேஷ்டமான குணங்களை உடையவர்னே அவருக்கு ஒரு திருநாமம். எவ்வளவோ விஷயங்களை உடையவர், இப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான குணங்களை உடையவர் எம்பெருமானார். அந்த தரிசனத்தை பற்றி 3 நாள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் ஹயக்ரீவனுடைய ஒரு கிருபா விசேஷம்தான்.
அடியன் கிட்ட ஒன்றும் இல்லை. எத்தனை நாள் அவன் உள்ளிருந்து சொல்ல வைக்கானோ அத்தனை நாள் விஷயங்கள் வரப்போகுது. ரெண்டாவது ராமானுஜர் இருந்த அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வடுகரம்பின்ற ஆச்சாரியன் எதிராஜ வைபவம்னு ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் பண்ணியிருக்கார். அது அப்புறம்தான் கிடைச்சது அடியனுக்கு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அதில் ஒரு ஹிஸ்டரி, ஒரு க்ரானிக்கல் ஆஃப் ஹிஸ்டரி அப்படியே இருக்குது. அவர் பாஷ்யக்காரோட அவதாரத்திலேருந்து என்னென்ன நடந்ததுன்ற அழகாக அதில் சாதிச்சிருக்கார். ஸோ மேபி நம்ம அந்த எத்திராஜ வைபவத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு வேணுமானா எத்திராஜ சப்தத்திலிருந்தும் ராமானுஜ விட்டிருந்தாதிலிருந்தும் முக்கியமான சில அம்சங்களை நம்ம எடுத்து அனுபவிக்கலாம். இந்த பத்து நாள் எத்தனை அவகாசம் இருக்கும், அடி எனக்கு எத்தாமத்தி என்ன தோன்றதோ அதை விஜயாபிக்கிறேன். இந்த முதல் பகுதியாக எம்பெருமானார் தரிசனம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா சண்டை போட்டுக்க மாட்டோம். என்ன கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மேக்ஸிமம் எவ்வளவு அதில் நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதுக்கு தான் பயன்படுத்தின்னு இருக்கோம். இங்கே என்ன நடந்தது தெரியுமா, அங்கே என்ன நடந்தது தெரியுமா, இங்கே இதை போடலை, அங்கே அதை போடலை, இங்கே இதை போட்டான். பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை ஒழுங்காக புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தோஷங்களை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா எந்த விதமான தோஷத்தையும் அவர் பார்க்கவே இல்லை, எல்லாரையும் எடுத்துட்டார். தனக்கு எதிராக செயல்பட்டவாளை கூட பின்னாடி திருத்தி வந்தப்போ அவளை சிஷியால் ஏற்றுண்டார். அப்படி ஒரு உதார குணத்தை படைத்தவர் பாஷ்யக்காரர். நம்ம எத்கிஞ்சித்து அவர்கிட்ட அதை எடுத்துக்கலாம், எடுத்துட்டு எல்லோரும் மன்னிச்சுட்டு போவோமே. ஏன் என்ன இதில் ஒரு இதுனா, கலாபேதம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போட்டோம், அது அது ஓயிற மாதிரி தெரியல. அடியே இடத்துக்கு போயிருந்தேன், போயிருந்தப்போ அங்கே ஒருத்தர் பார்த்தார், திருமன் காப்பை விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சுவாமி நீர் மடம் தானே அப்படின்னு. இல்லை எதை வச்சு சொல்லிட்டு திரும்ப இப்படிட்டு இருக்கிற இப்படி எட்டுனா மடம் தான்னார். சுவாமி நான் வந்து திரும்ப விட்டுருக்கேன் அப்படின்னா சின்ன வயசையும் இப்படி தான் எட்டுன்னு பழக்கம். இப்படியெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப நிமிட்டு இருக்கார், கையில் எப்படி இட்டு இருக்கார். இதெல்லாம் நம்மளுடைய நம்மளோட நோக்கம் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை இன்னும் பிரித்து பிரித்து பார்க்க வேண்டிய நோக்கம் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம அப்படியே டியூன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு போகணும். எப்போ போகும்னா, தரிசனம் என்ன சொல்றது, பாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்கார், அதுதான் நமக்கு முக்கியமே தவிர, இது ஒரு ஆல் காம்ப்ரிஹென்சிவ் மதம், இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறது, பரவாயில்ல இருக்கட்டும், எக்ஸப்ஷன் ஓகே அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புத்தி நமக்கு நிச்சயமா வரணும்னு சொன்னா நம்ம காலக்ஷேபம் பண்ணணும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் அவ்வளவு விஷயங்கள் சாதிச்சிருக்கார். சில ரகசியங்கள் எல்லாம் நமக்கு என்னென்ன சந்தேகம் நமக்கு வராது ஆக்சுவலா, ஏன்னா அவ்வளோ யோசிச்சத சந்தேகங்கள் வரும், அவரே அவ்வளோ சந்தேகங்களை எழுப்பி எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார். பிரதான சதகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இது இது வந்ததுன்னா எதை எடுத்துக்கணும், எதை விடணும், எல்லாத்துக்கும் சாதிச்சிருக்கார். அதுக்காக அடியே விஜயாபிச்சேன். அதற்கு மேலே ஒரே ஒரு வரி என்னன்னா, தேசிகளுடைய தேசிகம்தான் நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்ய சம்பிரதாயங்களில் ஒன்றிலும் அர்த்த விரோதம் இல்லை, வாக்கிய யோஜனா பேதமே உள்ளதுன்னு சுவாமியுடைய ஒரு பெருந்தன்மை பாருங்கோ. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம்லாம் ஏதோ நேத்திக்கு முதலாயத்துக்கெல்லாம் தோணலை, இதெல்லாம் பிராச்சீனமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா பக்தி பாவம்னு ஒன்று, சாஸ்திரம்னு ஒன்று, எப்பயும் இவைகளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் வந்து அதை அதை ஹார்மனைஸ் பண்ணுறதா பாஷ்யக்காரருடைய ஒரு ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். அப்போ ஒரு சமயம் பாவமானது மேலிடச்சு சாஸ்திரம் பின்னுக்கு போகும், ஒரு சமயம் சாஸ்திரமானது மேலோங்கி போகச்சு பக்திக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் எதுவும் மேலோங்கி போகச்சு அதை கொண்டு சம்பிரதாயம் ஆக்க முடியாது. சம்பிரதாயம்னு சொன்னால் ரெண்டுமே தேவை, நமக்கு சாஸ்திரம் எவ்வளோ தேவையோ அதை போல் பாவமும் தேவை. பாவம் அது அதிகமாக இருக்கின்றதுக்காக பாவத்தை மட்டும் பேஸ் பண்ணி சம்பிரதாயத்தை வைக்க முடியாது. ஏன்னா சம்பிரதாயமானது அடுத்து மேலே மேலே அது தழைக்கணும், தழைக்கச்சு அதுக்கு ஒரு பேசிஸ் வேணும், அந்த பேசிஸை கொடுக்கக்கூடியது சாஸ்திரம் தான். ஆனால் வரட்டு சாஸ்திரமானது பக்தியை ஏற்படுத்தார். இது பகவானுக்கும் பாகவதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. வேறு சம்பிரதாயத்தில் ஒரு கதை சொல்லுவா, ஒரு சிஷ்யன் அவருடைய மூர்த்திக்கு ஆராதனை பண்ணுற வேலையில் அவரோட வஸ்திரமானது அவிழ்ந்துடுறது. அந்த வஸ்திரம் அவிழ்ந்த நிலையிலையும் அவருக்கு தெரியல, அவர் மாட்டுக்கு அந்த மூர்த்திக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ குருவினிடத்தில் ஒருத்தர் சொல்கிறார், இங்கே பாருன்னா உங்கள் அவர்கிட்ட சொல்லும் வஸ்திரம் வேண்டி பார்த்து சொல்லுவோம்ட்டார். அந்த குரு சொல்கிறார், அந்த பாவம் எனக்கு வரலையேன் தான் நான் இருந்துட்டு இருக்கேன், அவங்ககிட்ட இப்போ இதை சொல்ல சொல்கிறேன்டர். அதாவது எது இருக்குது எது இல்லைன்ற ரீதியில்
வஸ்திரம் இல்லாம ஆராதனை பண்ண முடியுமா? சாஸ்திரம் அனுமதிக்காது. ஆனா அவர் இருக்கக்கூடிய பாவத்துல அங்க சாஸ்திரமே செல்லாதங்க. அது மாதிரி நம்ம வந்து எதையுமே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க முடியாது. சம்பிரதாயமானது ரெண்டுத்தையும் சேர்ந்தது சம்பிரதாயம். ஆகமத்தையும் ஸ்ருதியும் சேர்ந்து பிளண்ட் பண்ணியிருக்கா. அப்போ ஒரு சில இடத்துல அந்த பாவமானது அதிகரிக்கச்சு, அது அப்படித்தான் இருக்கும். அதற்காக அது சம்பிரதாயம் ஆக்க முடியாது. அதுக்காக அந்த ஒரு விஜயாபனம். இதெல்லாம் எதுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சம்பிரதாயமானது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ போகணும், அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு சொன்னால் நம்ம யூனிஃபைடாக அதை ரெப்ரசன்ட் பண்ணால் தான் அவளுக்கு ஏற்கனவே விஸ்வாசம் குறைஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் சிபிஎஸ்சி மாடர்ன் எஜுகேஷன் இருக்குது, அவனுக்கு போய் நீங்கள் சம்பிரதாயத்தை சொன்னால் உமாச்சி இருக்கார் காப்பாற்றுவார்னா எதுவும் இன்றைக்கி, ஏன்னா நமக்கு நம்மளே எடுத்துக்கணும் எவ்வளோ சௌக்கியமாக இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பகவான் ஸ்ரீ வைஷ்ணவால ரொம்ப நாள் தான் வச்சுருக்கான், ஒரு குறவும் யாருக்கும் இல்லை. 6 மாதத்துக்கு கூட அமெரிக்கா போயின்ட்டுருக்கோம், ஆஸ்திரேலியா போயின்ட்டு இருக்கோம், போயிட்டு வரோம், எப்போ முடிகிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அடுத்த தலைமுறைக்கு அந்த விஸ்வாசமோ அல்லது பக்தியோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே குறைச்சலாக இருக்குது. அவனுக்கு எது தேவையோ உள்ளே நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துன்னு இருக்கும். அப்போ ஒன்று இல்லைன்னு ஒரு குறை இருந்தால் தான் இது நமக்கு வேணும், இதை ஒருத்தர் கொடுப்பான் கொடுக்கறவன் இருக்கானான்னு முதல்ல பார்க்க தோணும். அந்த குறையே இல்லாமல் வளர்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி. அப்படி இருக்கச்சே அவளுக்கு அந்த சம்பிரதாயத்தை நம்ம ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய ஒரு பெரிய கடமையாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு சில விஷயங்கள் போய் சேரணுன்றதுனால ஒரு 5 நிமிஷம் சயின்ஸுக்கும் சம்பிரதாயத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மத்துக்கும் இருக்கக்கூடிய சில அம்சங்களை விஜயாபிக்கிறேன். ஏன்னா இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்து கேட்குறேன், ஆனால் ரெக்கார்டிங் ஆயின்ட்டுருக்கு, இது பல பேர் போய் சேர போகிறது. ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை கேட்கணும், கேட்டு அவளுக்கு ஈடுபாடு வரணுன்றதுக்காக விஜயாபனம் பண்ணுறேன். நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அல்லது சனாதன தர்மம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், இந்த பிரபஞ்சமானது எப்பயுமே சித்து அச்சித்து மிஸ்ரிதமாகவே இருக்குது. சேத்தன வர்க்கங்களும் அச்சேத்தன வர்க்கங்களும் சேர்ந்தே இருக்குது, எப்பயுமே பிரித்து பார்க்க முடியாது. இந்த தசையில் அச்சேத்தன வஸ்துவை விட்டு சேத்தனை பிரித்து காட்ட முடியாது. இப்போ சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறான் பூமியில் எப்படி உயிர் வந்திருக்கணும் அப்படின்னு. எல்லாம் தியரி தான், அதாவது சம்பிரதாயமும் ஒரு வகையில் பார்த்தா ஒரு தியரி தான். அந்த காலத்தில் உட்கார்ந்து யோசித்து நியாயத்தை அப்ளை பண்ணி மீமாம்சா ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவன் சொல்கிறான், இப்போது எங்கிருந்தோ வந்து ஒரு மீட்சியரோ இல்லை மீட்டீரியட்டோ வந்து பூமி மேலே மோதிடணும், அது உயிரை கொண்டு வந்துருக்கணும்ன்றான். இப்போ இவ்வளோ யோசிக்கிறவன் நாளைக்குலாம் சொல்லுவான், இல்லை இல்லை பூமியில் எப்பயுமே உயிர் இருந்ததுன்னு சொல்லப்போம். ஏன்னா ஏன் கஷ்டப்படணும்? ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணச்சு எங்கேருந்தோ வந்ததுன்னு சொல்கிறதுக்கு மேலே இங்கே இருந்து ஒத்துட்டு போயேன், அதுவே ஒரு தியரி தான். எங்கேருந்தோ வந்ததுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கேயே இருந்ததுன்னு சொன்னாலும் ஒன்று தானே இருக்கும். அப்போ இந்த பூமியானது எப்பவுமே சித்து அச்சித்து உடையதாகவே இருக்குது. இதுக்கு உதாரணம் எங்கேயும் போய் தேட வேண்டாம், நம்ம அந்த தோட்டத்துக்கே போங்க, பாதி பேர் தோட்டத்துக்கே போகிறதில்லை, அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் ஒருத்தர் போய் பார்க்கவே போகிறதில்லை. நல்ல பீக் சம்மரில் போங்க, தோட்டம் வறண்டு கிடக்கும், ஒன்றுமே இல்லை, ஒரு உயிரும் இல்லை அதில். ஒரு மழை பெஞ்ச உடனேவே அத்தனை உயிர் அதில் வருது. இப்போ எங்கேருந்து வந்தது இந்த உயிரெலாம்? உயிர்னு சொன்னால் வெறும் தாவரம் மாத்திரம் இல்லை, எத்தனையோ குட்டி குட்டி வண்டு, எத்தனையோ குட்டி குட்டி புழு, இவ்வளோ விஷயங்கள் வருது. அப்போ இத்தனை விஷயங்களும் அவைகளுக்கு ஒரு பிரசரிக்கிறதுக்கு சமயம் அவகாசம் இல்லாதப்ப போய் ஒரு லயத்தை அடையிறது, ஏதோ ஒரு வடிவத்தில், ஒரு முட்டையாவோ ஏதோ வடிவத்தில் லயத்தை அடையிறது. மறுபடியும் அவைகளுக்கு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சே திருப்பி அங்கே லைஃப் ஆனது இட்ஸ் திங்ஸ் தட். இதுதான் சனாதனமும் சொல்கிறது. எப்பயுமே இந்த சிருஷ்டியானது சேத்தன அச்சேத்தன வர்க்கங்களை மிஸ்ரிதமாகவே தான் இருந்துட்டு இருக்கு, எப்பயும் பிரித்து பார்க்கவே முடியாது. அடுத்து பார்த்தோம்னா, அன்னாத் புருஷன்னு சொல்றது உபனிஷத். ஆகாரத்திலிருந்து தான் ஜீவராசிகள் தோன்றது. இதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்ம அடிப்படி எடுத்திருந்தாலே போறோம். ஒரு 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 அன்னத்தை ஒரு 4 நாள் 3 நாள் வச்சுட்டோம்னா அதுல புழுத்து நெளியிறது. நம்ம டப்பாக்கள்லாம் பாருங்க, பருப்பெல்லாம் வாங்கி போட்டிருப்போம் உள்ள, ஒரு மாதம் கழித்து பார்த்தா அதுக்குள்ளே அத்தனை வண்டு இருக்குது. ஒரு மாம்பழம் வாங்கினா அதுக்குள்ளே அத்தனை வண்டு இருக்குது. இப்படி அன்னம் எங்கெல்லாம் இருக்கோ அதனால்தான் அந்த சுத்திக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே ஒரு எச்சல் திரட்டுறதோ அல்லது காலை கை அலம்புறதோ இல்லை வாயை குப்பளிக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அன்னமானது போய் தங்குறதோ அங்கங்கெல்லாம் அது புட்ஸ் ஃபோர்த் லாட் ஆஃப் லைஃப். அதை சயின்ஸும் ஒத்துக்காது. ஃபுட் இருந்தால் தான் ஜீவராசியே வரப்போகிறது. அதற்கு மேலே ஒரு வாக்கியம் பார்த்தோம்னா, எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்குது.
பிரம்மத்தை பத்தி சொல்லிச்சு, எங்கிருந்து இந்த ஜீவராசிகள்லாம் தோன்றுதோ, எதனால் இந்த ஜீவராசிகள்லாம் சப்போர்ட் செய்யப்படுறதோ, மறுபடியும் எங்க போய் இந்த ஜீவராசிகள்லாம் அடையுமோன்னு சொல்றான். அதுதான் பிரம்மம்னு சொல்றது. அதாவது பிரம்மனிடத்திலேருந்து ஜெகத்தானது உண்டாச்சு, அப்படி உண்டான ஜெகத்தை பிரம்மமே ரட்சிக்கிறது, மறுபடியும் லயத்தை அடையிச்சு இந்த ஜெகத்தானது பிரம்மத்தடவை போய் சேர்றதுன்னு சொல்றது. இப்போ ஒரு ஒரு இன்னொரு தீர்வு சொல்றாப்பாங்க சயின்ஸ்ல, இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சோலார் சிஸ்டம் ஆனது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் சூரியனத்துலேருந்து தான் வந்தது. அவன் சொல்கிறான் எத்தனையோ பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் வெடிச்சது, சூரியன் வெடித்ததுனால இந்த பிளானட்ஸ்லாம் உண்டாச்சு அப்படிங்க. இப்போ இந்த சூரியன் தான் அத்தனை பிளானட்ஸையும் ரட்சிக்கிறது. சூரியன் ஒரு க்ஷணம் இல்லை வச்சுக்கோங்கோ, இங்கே லைஃபே இருக்காது. அப்போ தன்னிடத்துலேருந்து உண்டான அந்த பிளானட்ஸு, அந்த பிளானட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் காப்பாற்றுறது சூரியன் தான். இன்னொரு தீர்வு சொல்கிறான், இன்னும் சில பில்லியன் இயர்ஸ் கழிச்சு சூரியன் வெடிச்சிடுமா, வெடிச்சு திருப்பி எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படிங்க. இப்போ சூரியன்றது நம்ம கண்ணு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இங்கே ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் இருந்திருப்பா சூரியனே பெரிய விஷயமா இருந்திருக்கும். நம்ம நீங்கள் சூரியனே மதிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் சொல்கிறான் சூரியன்றது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற, அந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்றான். இப்படி மேலே போய் 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 பார்த்தோம்னா, அப்போ கடைசியில் ஒரு வஸ்து இருக்கணும் கண்டிப்பாக, அந்த வஸ்து நிலத்துலேருந்தான் இத்தனை விஷயங்களும் வரணும், அந்த வஸ்துவால் தான் இத்தனை விஷயங்கள் ரட்சிக்கப்படுறது, மறுபடியும் இவைகள் அங்கே தான் போய் ஆகணும். ஏன்னா அவனே சொல்கிறான் எனர்ஜி கனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். அதே மாதிரி தான் மேட்டரும், ஒரு மேட்டர்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷனே கிடையாது. இதை பாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார், எந்த ஒரு வஸ்துவையும் நம்மளால் கம்ப்ளீட்டாக அனிஹிலேட் பண்ணவே முடியாது. வஸ்துவந்தரமாக மாறுறது, ஒரு வஸ்துவை அழிச்சா இன்னொரு வஸ்து வர்றது, பானையை உடைச்சா ஓட்டாஞ்சல்லி, மறுபடியும் இது மிருத்து, மறுபடியும் இப்படி போயிட்டே இருக்க ஒழிய சயின்ஸ் இதை தான் ப்ரூவ் பண்ணுறது. எனர்ஜியை வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்மே தான் பண்ண முடியுமே தவிர அதை அழிக்கவே முடியாதுன்ற. இன்னொரு ரீசெண்ட் ரிசர்ச் இருக்குது, காட் பார்ட்டிகல்னு சொல்கிறான், சுவிட்சர்லாண்டில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அது நிச்சயமாக காட் பார்ட்டிகல் இல்லை, அது மூல பிரகிருத்தியாக தான் இருக்க முடியும். ஏன்னா காட்ன்ற ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம், கீதா பாஷத்தை சாதிக்கிச்சு ஆத்மாக்கும் சேத்தன வஸ்துக்கும் அச்சேத்தன வஸ்துக்கான வித்தியாசம்னு கேட்டால், சேத்தன வஸ்துவானது சட்டில்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், SUBTLE, சட்டில்னு சொன்னால் அது பிடிபடாது, அதை நம்ம கிரகிக்க முடியாது. ஆத்மான்றது சட்டிலான ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஆத்மா என்ன, அது ஞான சுரூபம். அந்த ஞானமானது இந்த சரீரத்துக்குள்ளே வியாபிச்சிருக்கு, அது சின்னதாக இருந்தால் கூட மொத்த சரீரத்தை வியாபிச்சிருக்கு. அப்போ சட்டிலாக இருக்கக்கூடிய விஷயம்தான் கிராஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை வியாபிக்க முடியும். அப்போ அவன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது என்னன்னு கேட்டால், இந்த ஃபண்டமெண்டல் மேட்டர் அவுட் ஆஃப் விச் த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் மேட் அப்படிங்கிறான். நிச்சயமாக காட் இஸ் நாட் மேட்டர், பகவான் இன்னும் சூக்ஷ்மமான வஸ்து, ஆத்மாவே சூக்ஷ்மம் சொன்னால் பகவான் அதைக்காட்டிலும் சூக்ஷ்மதரமாக இருந்துட்டுருக்கான். ஸோ இவா இதுவும் கண்டுபிடிக்கிறா, பட் இவா போட்ட தியரிஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளோட சம்பிரதாயத்துக்கு அப்படியே ஒட்டி போடுறது. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் பின்னாடி சொல்ல போகிற எல்லாத்தையும் இதெல்லாம் வெறும் முன்னாடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மூல பிரகிருத்தின்றது தான் மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சு அதுலேருந்து எல்லாம் வந்தது. அப்போ அதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வாட் இஸ் இட் ஃபண்டமெண்டல் மேட்டர் விச் ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் ஆர் த என்டையர் யூனிவர்ஸ் அப்படிங்கிற. அது மாதிரி தர்மபூத ஞானமும் இன்னைக்கு ஒத்துண்டு தான் ஆகணும். இந்த ஜீவாத்மாக்கு அறியும் தன்மை இருக்கு, நிச்சயமா அறியும் தன்மை இருக்குன்னு சொன்னா தன்னை அறிஞ்சிக்கிறத காட்டிலும் பிற விஷயங்களையும் அறிஞ்சிக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துருந்தோம், இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஃபோன்லாம் வச்சுட்டு இருக்கோம், இந்த கம்ப்யூட்டர் ஃபோனுக்கெல்லாம் கூட அறிவு தன்மை இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை போட்டோடனே அன்லாக் ஆகுது, அப்போ அதுக்கு அந்த அறியும் தன்மை இருக்கு. கூகுளில் சொல்கிறான் ஸ்பீக் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இதுதான் ஞானம். ஞானம்ன்றது எதுவும் பெரிய விஷயம் நினச்சிக்காதீங்க, ஞானம்ன்றது என்னன்னு கேட்டால் இந்திரியமும் விஷயமும் சேரச்சே உண்டாகக்கூடிய ஒரு ஒரு ஃபினாமினன். அப்போ இந்த கம்ப்யூட்டர் மொபைல் கால்குலேட்டர் எல்லாத்துக்கும் அந்த சென்சரி டச் இருக்குது, ஆனால் என்னென்னா அவைகளுக்கு அவைகளை தெரியாது. நமக்கும் அவைகளுக்கு என்ன வித்தியாசம்னா நமக்கும் அதே சக்தி இருக்குது. இப்போ ஸ்கேனர்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்கேனர்லாம் டாக்குமெண்ட் என்ன பண்ணுறது, அது தெரிஞ்சுக்கிறது, ஓ ஏதோ விஷயம் உள்ளே வருது அப்படின்னு அனுப்புறது. இதே மாதிரி தான் நமக்குள்ளே நம்மளுடைய சரீரமும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருந்துட்டுருக்கு, ஆனால் அதற்குள்ளே நம்ம இருந்துட்டு அதையும் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த கம்ப்யூட்டர் போன்ற இத்தியாதி விஷயங்களுக்கு அவைகளை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பெரிய ரிசர்ச், இது இது இப்போ இந்த சமயத்தில் அவகாசம் இல்லை. ஆனால் தர்மபூத ஞானம்ன்றது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம், நம்ம 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 நமக்கே ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபீச்சர். அது வேறு எந்த சம்பிரதாயத்திலும் இதை ஒத்துக்கலை. பின்னாடி சொல்லிச்சே சொல்கிறேன், எல்லா சம்பிரதாயம் என்ன சொல்கிறேன் கேட்டால் ஆத்மாவை ஞானஸ்வரூபம் ஒத்துக்கிறா,
ஆனா அந்த ஆத்மாக்கு சபாவமான ஞானம் கிடையாது. அந்த ஆத்மாவானது தன்னை காட்டிலும் பிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது, அல்லது பிற விஷயங்களை இல்லைன்னு சொல்லிடுற, அது ஒரு சமாதானமா இருக்கு. ஆனா நம்ம சம்பிரதாயம் மாத்திரம் என்ன சொல்றோம்னா, நம்ம ஆத்மாவானது தன்னையும் தெரிஞ்சுட்டு தன்னை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற ஒரு சக்தியை உடையது. இது இன்னைக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பிரதிபாதிதமா இருக்கு. அதற்கு மேல சம்பிரதாயத்துக்குள்ள போகலாம். பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகங்களை கொண்டே நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கலாம். வேதாந்த சங்கிரகத்துல முதல்ல சாதிக்கிறார், அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷ சாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. பொதுவாக ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம்னு ஒன்று பண்ணுறது ஒரு வழக்கம். எப்படி நம்ம ஆற்றுல பக்ஷணங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவை கொண்டு ஏதோ ஒரு மூர்த்தியை பிடிச்சி வைக்கிறோம், அது விஸ்வக்சேனரோ இல்லை பிள்ளையாரோ ஏதோ ஒரு மூர்த்தியை பிடிச்சி வச்சு எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது, கேஸ் தீர்ந்து போகக்கூடாது, இல்லை ஏதோ ஒன்று யாரும் காலிங்கல் அடிக்கக்கூடாது, எந்த விக்னமும் வரக்கூடாதுன்னு ஒரு காரியத்தை பண்ணுறோம். அது மாதிரி கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு கிரமம். ஆனால் அந்த மங்கள ஸ்லோகமானது வெறுமை நமஸ்கார ரூபமாக மட்டும் இருக்காது, சில கிரந்தங்களில் அது அந்த என்டீரியர் கிரக்ஸையே சம்மரைஸ் பண்ணும். அப்படியே அந்த அந்த கிரந்தத்தில் என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே இண்டிகேட் பண்ணும், அந்த வஸ்துவை வெளிப்படுத்தும். அது மாதிரி இங்கே சுவாமி பாஷ்யக்காரர் அற்புதமாக ஒரு பத்தியத்தை சாதிச்சிருக்கார். பத்தியம்னு சொன்னால் போயம், கத்தியம்னு சொன்னால் ப்ரோஸ். ஒரு ஒரு ஆச்சாரியனுக்கும் ஒரு 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 மேண்டேட் இருந்திருக்கு அவருடைய அவதாரத்துக்கு. ஒருத்தர் ஒன்று பண்ணிருக்காருன்னு சொன்னால் இன்னொருத்தர் இதை பண்ணலையே, அப்போ பண்ணவரை காட்டிலும் பண்ணாதவர் கொஞ்சம் அவருக்கு சாமர்த்தியம் கம்மியோன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா அவாவால் இருக்கக்கூடிய மேண்டேட் வேறு. தேசிகன் பின்னாடி அவதரித்தார், அவருக்கு இருந்த மேண்டேட் வேறு, அவர் ஏகப்பட்ட பத்தியங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். பாஷ்யக்காரருக்கு இருந்த பொறுப்பு இன்னமும் அதிகம், அப்போ கத்தியரூபமாக பல விஷயங்களை கொடுத்துருக்கார். ஆனால் அவருடைய அந்த கத்தியங்களை வாசித்து வச்சுக்கோங்கோ, பத்தியங்கள்லாம் தோத்து போய்டுறது. அது சம்ஸ்கிருதம் வாசித்தா தான் அதை அனுபவிக்க முடியும். எப்படி ஒருத்தனுக்கு நாக்கில் அந்த டேஸ்ட் பட் இருந்தால் தான் ஆற்றுல பண்ணுற சமையலானது போய் சேர்றது. ஒன்றுமே தெரியலன்னா உப்பு இருக்கான்னு கேட்டால் சொல்ல தெரியல, ஏன்னா டேஸ்ட் பட்டே இல்லை. அப்போ அந்த நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஞானம் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அப்படி அவருடைய கிரந்தங்களை வாசித்தா அவ்வளவு லாலித்யம், அந்த சம்ஸ்கிருதத்தை அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன். அப்படிப்பட்ட பாஷ்யக்காரர் இந்த பத்தியம் மூலமாக தான் ஒரு சிறந்த கவின்றதை காட்டுறார். அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. நமஹா நமஸ்காரம், நமஸ்காரம் யாருக்கு அப்படின்னு கேட்டால், அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே. அசேஷ ஒரு ஒரு எழுத்துக்கும் வியாக்கியானம் இருக்கு. ஆன்ற எழுத்தானது பிரம்மத்தை குறிக்கிறது, ஆன்ற அகாரமானது விஷ்ணுவை குறிக்கிறது, ஜெகத் உதய நிறைய ஸ்லோகங்கள்லாம் அதுக்கு இருக்கு. அதனால ஆன்றது மங்களம், எப்பயுமே அகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிற ஸ்லோகத்தை அசேஷ அசேஷ சேஷம்னாலே மீதம்னு அர்த்தம். நம்மளே சொல்கிறோம் சேஷம் அப்படின்னு சொன்னால் மீந்து போனதுன்னு அர்த்தம், உச்சிஷ்டம் சொல்கிறோம் போல மீந்து போனது, சாப்பிட்டு மிச்சம் வச்சதுன்னு சொல்கிறோம். அப்போ அசேஷன்னு சொன்னால் மிச்சமில்லாத, இது இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாத மாதிரி அசேஷ சித்து அச்சித்து. அப்போ ஜகத்துன்றது இருக்கு. ஏன்னா பாஷ்யக்காரருக்கு இருந்தக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா, தனக்கு முன்னாடியே தோன்றிய சங்கராச்சாரியர், சங்கர பகவத் பாதம்னு சொல்கிறோம், அவருக்கு இருந்த மேண்டேட்டும் வேறு. அதாவது நம்ம இன்னைக்கு ஈஸியாக உட்காந்து எந்த கிரந்தத்தையும் வாசிக்காமல் அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அவாவளுடைய மதத்தை கஷ்டப்பட்டு சமர்த்திச்சிருக்கான், அவருக்கு இருந்த மேண்டேட் வேறு. சங்கராச்சாரியர் தோன்ற காலத்தில் பௌத்த மதமானது அப்படி பரவி இருந்தது, ஆத்மானு நிரந்தரமாக ஒரு வஸ்து இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆத்மாவும் கிடையாதுன்னுட்டான், எல்லாம் சூன்யம், எல்லாம் டிரான்சிட்டரி. அவளோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் படித்தோம் வச்சுருக்கோம், நம்மளே கன்வின்ஸ் ஆகிடுவோம், ஓ இவன் சொல்கிறதான் கரெக்டு போல் இருக்கே அப்படின்னு தோணும். எல்லாம் பிரவாகம்ன்றான், நம்ம போய் நதியில் தீர்த்தா மாடுறோம், காவேரியில் போய் தீர்த்தாமன்னா தீர்த்தாமான்னா
பட் பார்த்தோம்னா நதின்றதே ஒரு ஃபினாமினன் தான். நம்ம போய் முழுகின உடனே அந்த ஜலம் இல்லை, அந்த பிரவாகம் இல்லை, அடுத்த பிரவாகம் வந்துடுது. இப்போ அப்போ பெர்மனெண்ட்டாக ஒரு நதி இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது டிரான்ஸ்லேட்டரியாக போயிட்டே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், எல்லா தாட் ப்ராசஸ் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் பாருங்க, நம்மளால் ஒரு எண்ணத்தில் நிலைச்சி இருக்க முடியல, ஏன்னா எண்ணமே மாறிண்டே இருக்குது. அப்போ இந்த மாறிண்டே இருக்கக்கூடிய எண்ணம் தான் ஆத்மான்னுட்டான். எப்போ அது சீஸ் ஆகுதோ அப்போவே ஆத்மாவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நல்லா தூங்குறோம், தூங்குச்சு நமக்கு ஏதாவது ஒரு உபன்யாசமாக அனுகூலமாக இருக்கும் நிறைய பேருக்கு. இதனால் சொல்கிறேன், நல்லா தூங்குறோம், தூங்குச்சே பாருங்கோ, தூங்கி இருந்தப்பறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியலையே. யாரோ சொன்னால் இன்னைக்கு திருட வந்தால் ஆத்துக்கு ஒன்றுமே தெரியலையாங்க, அப்படி தூங்குறோம் நம்ம. அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்குது. அப்போ நீ இருந்தியான்னு கேட்டால் அப்போ அனுமானம் தான் பண்ண வேண்டியது, இல்லை இருந்தேன் தான் நினைக்கிறேன்றோம். ஏன்னா ஒன்று உடம்புக்கும் ஒன்றால் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கேன். அப்பா அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நிரந்தரமான தூக்கம் வந்துருந்தா நீயே கிடையாது போயிட்டு வான்ட்டேன். இந்த சேலஞ்சை போக்கடிக்கிறதுக்காக சங்கராச்சாரியர் வந்து ரம்மமானது இருக்குன்னுட்டேன். நீ ஜெகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எப்படினாலும் விட வேண்டிய விஷயம்தான். இது அத்வைத உபன்யாசம் இல்லை, இருந்தாலும் அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணார், பிரம்மத்தை மாத்து சாதிச்சுட்டு போயிட்டார். மிச்ச விஷயங்கள்லாம் பின்னாடி ராமராஜர் வருவார், அவருக்கு தெரியும் போல இருக்கு. பின்னாடி பாஷ்யக்காரர் வருவார், அவர் பார்த்துப்பார் மிச்ச விஷயத்தெல்லாம். நம்ம அட்லீஸ்ட் சனாதன தர்மத்தை கொஞ்சம், ஏன்னா இந்த வைதிக மார்க்கத்தை ரிவைவ் பண்ண கிரெடிட் சங்கராச்சாரிய தான் கொடுக்கணும் நம்ம. ராமராஜருக்கு முன்னாடி வந்து அவர் பண்ண காரியம் என்னன்னா, அந்த வைதிக மார்க்கத்தை பாரதம் முழுக்க பரப்பினார். பரப்பி இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்சக்கார் வருத்தப்படுறார், மாதிரி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு. அழகாக சமாளிச்சிருக்கலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை இல்லை இவ்வளோ இல்லை சொல்கிறதுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி போட்டால் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமேன்ற ரீதியில் பட்சக்காரர் சொல்கிறார். இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிட்டு போனதுனால அப்போ என்ன ஆச்சுன்னா, அத்வைத மதமானது ரொம்ப வேரூண்டு இருந்தது. அத்வைத்தம்னு சொன்னால் ஒரு அத்வைத்தம் இல்லையா, 16 அத்வைத்தம் இருக்குது. சரியா போச்சுன்னு ஒருத்தர் அத்வைத்தம், அத்வைத்தம்னா ஒன்று, ஆனால் அந்த அத்வைத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ ஸ்கூல்லேயே 16 விதமான அத்வைத்தம் இருக்கு. அதில் மாயாவாதின்ற அத்வைத்தம் சங்கராச்சாரியர் சேர்ந்தது. அதை தவிர பிரம்மமே மாறுறதுன்னு சொல்லக்கூடிய யாதவ பிரகாஷ் ஸ்கூல் இருந்திருக்கு, பாஸ்கராச்சாரிய ஸ்கூல்லாம் இருந்திருக்கு. அப்போவே அந்த பாஸ்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் கண்டிச்சிருக்கார் மாயாவாதம் தப்புன்னு. இதுக்கெல்லாம் அந்த அந்த ஃபாலோவர்ஸ் இல்லாததுனால அவாவா ஸ்கூல் அங்கங்கே அப்படியே பட்டு போயிடுது. ஏன்னா எந்த ஒரு மதம் தழைக்கணும்னா ஒரு ஆச்சாரனுக்கு பின்னாடி இன்னொரு ஆச்சாரன் வாழியடி வாழியாக வந்துட்டே இருக்கணும், சொல்கிறவா இருக்கணும், கேட்குறவா இருக்கணும், எல்லாம் இருந்துட்டு இருக்கணும். அப்போ இந்த பாஸ்கராச்சாரிய மதமானதுன்னா அப்படியே பட்டு போயிருக்கு. அப்போ சங்கராச்சாரியருடைய அத்வைத்தமானது மாயாவாத அத்வைத்தம், பிரபஞ்சம் மித்யா, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், அவ்வளோதான். அப்போ நான் இருக்கணும் இல்லையான் கேட்டால் நீ தான் பிரம்மம்னுட்டார். ஸோ கேட்குறவாளுக்கு கன்வின்சிங்காக இருந்தது, நான் இருக்கணும் இல்லையான்னு, நீ இருக்கப்பா நீ தான் பிரம்மம்னர். சரி மிச்சதெல்லாம் இருக்கோ இல்லையோ பற்றி கவலை இல்லை, நான் இருக்கேன் ஓகே. இப்போ இந்த மாதிரி இது வேறொன்று இருக்குது. அப்போ பிராச்சீனமாக இருக்கக்கூடிய மதம், இந்த விசிஷ்டாத்வைத மதமானது புதுசாக ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை, பிராச்சீனமாக இருக்கக்கூடிய மதம். ஆனால் நடுவில் ஏற்பட்ட பலவிதமான இன்னல்கள்னால பரம்பரையாக வந்த கருத்துக்கள்லாம் போய் புதுசாக வியாக்கியானம் பண்ணேன்னு ஆரம்பித்து அதுக்கு கோணாமலான வியாக்கியானமானது ஆகி அர்த்தமானது அனர்த்தமாக போயிடும். அப்போ பாஷ்யக்காரருக்கு பெரிய பொறுப்பு. இப்போ அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா அவரோட பாஷ்யங்களை வாசித்தோம்னா அங்கங்கே பகவானுக்கு கல்யாண குணங்கள்னு பேச ஆரம்பித்தா அவர் மாட்டுக்கு ஒரு அங்கே ஒரு மழை பெய்யும். இத்தனை குணங்களும் பாரமார்த்திகமாக இருக்குன்னு. ஏன் பாரமார்த்திகம்னா, அத்வைதிகளும் சில விஷயங்களை ஒத்துக்கிறான், அவள் ஒத்துக்காத இல்லை. அவள் கொஞ்சம் பிரில்லியண்ட், என்னென்னா இப்படி கேட்டால் இங்கேருந்து பதில் சொல்லுவா, அப்படி கேட்டால் அங்கேருந்து பதில் சொல்லுவா, நாங்கள் எடுத்து ஒத்துக்கிறோன்னு வா, இங்கே இங்கே ஒத்துக்கிறோம், அங்கே ஒத்துக்கல அப்படின்வா. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர்லாம் அறகுறையாக படிச்சுட்டு, என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்திரீ இருந்தேன், அவகிட்ட போய்ட்டு ஒரு அத்வைதத்தை அறகுறையாக வாசிச்சுட்டு, நான் விசிஷ்டாத்வைதம்னா அத்வைதத்துக்குள்ளே அடங்கி தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். விசிஷ்டாத்வைதிகள் தான் அத்வைத சாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யோக்கியமான பாத்திரங்கள் இப்படிலாம் சொல்லி இது மாதிரி ப்ரொபகண்டா வேலை நடந்தது இந்த காலத்துலேயும். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும், விசிஷ்டாத்வைதம்ன்றது மாஸ்டர் அம்பரலா, அதுக்குள்ளே மிச்ச மதங்கள் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு ட்வீட் பண்ண வச்சுருந்தோம், கொஞ்சோண்டு மாற்றி விட்டோம்னா மிச்ச மதங்கள்லாம் அழகாக நம்ம மதத்துக்குள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும். அதை பின்னாடி விஜயாபிக்கிறேன். அது மாதிரி விசிஷ்டாத்வைதத்துக்குள்ளே தான் அத்வைதமான அடங்கியிருக்கு. அவருடைய வியாபாரிக சத்தியம் முழுக்க நம்ம எடுத்துக்கலாம். உபன்யாசம்ன்றது மறுபடியும் விஜயாபிக்கிறேன், நிறைய முன்ன பின்ன சொல்ல வேண்டியிருக்கும், அவ்வளோ கரெக்டாக உபன்யாசத்தை கொடுக்க முடியாது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவாவா ஆச்சாரத்தில் போய் கேட்டு தெளிவிச்சுக்கோ. அரிய ஏதோ சொன்னதுக்காக அவர் சொன்னார்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உபன்யாசத்தில் நிறைய புல்ஸ் ஸ்பெஷல்ஸ் இருக்குது, சிலதை ஜனரஞ்சகமாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லுன்றப்ப
கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் எடுக்கவான்னு இருக்கும், அந்த எக்ஸாம்பிள் பூர்த்தியாக ஒட்டாது, இதெல்லாம் இருக்கு, அதுக்காக அதை சொன்னேன். இப்போ அசேஷ சிதச்சித் வஸ்து, வஸ்துன்ற பதம் எதுக்கு போட்டுட்டாருன்னா, முன்ன சொன்ன மாதிரி அத்வைதம், சங்கர அத்வைதம் மாத்திரம் இல்லை, நிச்சயம் இருக்கக்கூடிய அத்வைதிகளும் சித்த சித்தம் ஒத்துக்கிறார். ஆனால் எப்போன்னு கேட்டால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு உபாதியை முன்னிட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்கு ஒத்துக்கிறோம், ஆனால் அதற்கு பின் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அதெல்லாம் தான் போட்டுட்டார். வஸ்து, வஸ்துனா நம்ம பேசுகிறோமா இல்லையா, வாஸ்தவம் அப்படின்னு சொல்கிறோம், நமக்கே தெரியல என்ன வாஸ்தவம், சம்ஸ்கிருத பதம் அது, வஸ்துவிலேருந்து வந்தது தான் வாஸ்தவம், உண்மை, இது வாஸ்தவம் அப்படின்னா உண்மை. அப்போ அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே, சேஷினா அனைத்து விதமான இந்த சித்து அச்சித்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு சேஷியாக இருக்கக்கூடிய ஏகசேஷியாக இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம். சரி, சேஷியாக இருந்துட்டு போட்டோம், அவன் எங்கேயாவது இருக்கானா இல்லை எல்லா இடத்துலையும் இருப்பானா அப்படின்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு இடம் உண்டு. சேஷசாயினேன்னு போட்டுட்டார். இந்த சேஷசாயினேன்ற பதமானது அந்த ஸ்ரீவைகுண்டத்தை குறிக்கிறது. அந்த பரத்தில் எப்பயும் அவனுக்கு ஒரு நித்திய வாசம் பண்ணக்கூடிய இடம் ஒன்று உண்டு. அந்த ஐவாய், அந்த அரவணை மேல் எப்பயும் சயனிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட சேஷசாயினே அவனுக்கு நமஸ்காரம். மேலே அவனை பற்றி இதை சொல்ல முடியுமான்னு கேட்டால், நிர்மல அனந்த கல்யாண நிதி அவன். நிர்மலம்னு சொன்னதுனால அவனுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, ஹேய பிரத்தனீகன்னு தெரிஞ்சு போச்சு. அதற்கு மேலே அனந்த கல்யாண நிதினால அனைத்து விதமான கல்யாண குணங்களையும் உடையவன். அப்படிப்பட்ட நிதி ஒன்று ரெண்டு இல்லை, நிதி சம்பிரதாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் இருக்கிற குணம்தான். அதான் ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை விவரிக்க வந்த ஸ்ரீமத் ராமாயணமானது கோன்வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான்னு ஆரம்பிக்கிறது வச்சனமே. முதல்ல கேட்குற கேள்வி, ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியலாட்டி, பாஷக்காரர் தீர்மானமாக சாதிக்கிறார், ஆட்ரிபியூட்ஸ் இல்லாத விஷயத்தை கிரகிக்கவே முடியாது எந்த பிரமாணத்தை கொண்டும். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வச்சுக்கோ, இப்போ எங்கள் உட்காந்துருக்கோம் அடியே, இப்போ பேசியிருந்தேக்க நீங்களாம் உங்களுக்கு இது காதில் வேறுது, இப்போ பேச வேலைன்னா காதில் வேறுபோறது இல்லை, அப்போ கிரகிக்கவே முடியாது எதையும். பேசினா தான் கிரகிக்கிறோம்னு சொன்னால், அப்போ கிரகிக்கிறதுக்கு அனுகூலமாக ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் கிரகிக்கவே முடியும். நிர்குண பிரம்மன்னு சொன்னால் அதை கிரகிக்கவே முடியாது, எந்த பிரமாணத்தை கொண்டு அதை அறிய முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், வெளில ஒரு சாமான் இருக்கு போய் எடுத்துனுவா அப்படின்னு அனுப்புகிறேன் ஒருத்தனை, வெளில ஒரு சாமான் இருக்கு போய் எடுத்துனுவான்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு கேட்டால், அது ஒன்றுமே இருக்காது, எது மாதிரி இருக்காதுன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது. அப்போ அதை குறித்து சொல்லணும், அது சகப்பாக இருக்கும், வசனமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இல்லாத வஸ்து இருக்கவும் முடியாது, அதை அறிஞ்சிக்கவும் முடியாதுன்ற திட்டவட்டமாக சாதிக்கிறார். அதான் அனந்த கல்யாண நிதையே. அவன் யார், அவனுக்கு பெயர் இருக்கான்னு கேட்டால், விஷ்ணவே நம்ஹா. அப்போ இந்த விஷ்ணுன்ற பதமானது முக்கிய பதமாக இருக்குது, அவனுக்கு விசேஷணங்களாக மேலே சொல்லப்பட்ட கீழே சொல்லப்பட்ட பதங்கள்லாம் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட விஷ்ணுவிற்கு நமஸ்காரம்னர். இந்த நமஹான்றதுனால உபாயத்தை சொல்லியாச்சு, விஷ்ணவே நமஹான்னு சொன்னாலும் உபேயமும் அவன்தான், எல்லாம் அவன்தான், நம்ம அவனுக்கு சேஷ பூத்தன், இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இல்லை சித்திக்கிறது, நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போகலை. ஆனால் இந்த மங்கள ஸ்லோகத்தை வச்சுட்டு எம்பெருமானா தரிசனம் பண்ணன்னு கேட்டால், இங்கே இருக்கிறது பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, நம்மளும் ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த பிரம்மமானது எப்பையும் சித்து அச்சித்தோட கலந்து கட்டி இருக்கு. நானின்றி நீ இல்லைன்னு ஆழ்வார் சாதிச்சதுக்கு காரணம் அதுதான். நான் குணவான், நான் தயாவான்னு சொன்னதுக்கு என்னென்னா, எனக்கு நீ தயையை கொடுக்காட்டி நீ யாருக்கு கொடுக்க போகிற, அமாரி நீ இன்றி நான் இல்லைன்றது இருக்கட்டும், நான் இல்லாமல் நீ இல்லைங்கிறார். அதுக்கு என்ன தாத்பரியம்னா, இந்த எல்லா வஸ்துவோடையும் எப்பையும் பின்னி பிணைஞ்சி பகவான் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பிரம்மம் இருக்கே அது ஒன்று, எதையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் இல்லை, எப்பவுமே சகல வஸ்துவோட கலந்து கட்டி ஒன்றா பின்னி பிணைஞ்சி இருக்கு. சரி, பின்னி பிணைஞ்சி இருந்தா அப்ப இந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அதில் போகணுமே. சப்பாத்தி பண்ணி போட்ட ஆத்துல உப்பே இல்லை சப்பாத்தியில், ஏன் உப்பு இல்லைன்னா மாவுலேயே உப்பு இல்லை, மாவில் உப்பு போட்டு சப்பாத்தியில் உப்புலாம் வராது. அப்போ சப்பாத்தியில் உப்பு இல்லைன்னா மாவுலையும் உப்பு இல்லை. அப்போ காரணமாக இருக்கக்கூடிய மாவில் ஒரு தோஷம் இருந்ததுன்னா காரியமாக இருக்கக்கூடிய சப்பாத்தியில் தோஷமானது இருக்குது, அல்லது காரியமாக இருக்கக்கூடிய சப்பாத்தியில் தோஷம் இருந்ததுன்னா அது காரணமாக இருக்கக்கூடிய மாவுலையும் போய் சேரணும். இப்போ மொத்த பிரபஞ்சமும் பிரம்மம்னு சொல்லிட்டா, இப்போ நம்ம பார்க்குறோம்
நமக்கு நம்மெல்லாம் நமக்கும் சொல்ற அடியனுக்கெல்லாம் புரோபாகி அதாவது முதல்ல கண்ணில் படுத்து தோஷம் தான். அப்போ அவ்வளோ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அப்போ இவ்வளோ தோஷமாக இருக்கு, இவ்வளோ இவ்வளோ குற்றங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இருக்கா இல்லையா? அப்போ நீர் வந்து மொத்த ஜகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக பிரம்மத்தை சொன்னேருன்னா அப்போ என்கிட்ட ஒரு தோஷமும் இல்லை. சில பேர் சொந்தமா இல்லையா, எல்லா தோஷமும் எங்கள் அப்பா அம்மா மேலே தான், எங்கள் பெரியவா அப்படி பண்ணிட்டு போயிட்டா, ஏன்னா ஈஸி நமக்கு சொல்கிறதுக்கு. அப்படி சொன்னோம்னா அப்படி கிடையாது, நிர்மலை. அப்படி இருந்தாலும் எந்த விதமான என்ன தோஷமும் நமக்குள்ளே இருக்கிறதா, அவங்ககிட்ட ஒரு தோஷமும் கிடையாது. வெறும் தோஷம் இல்லாமல் கூட ஒரு வஸ்து இருந்துடலாம், அப்படி இல்லை. அனந்த கல்யாண நிதி, அவனை போற்றி பேசுறதுக்கு அவனை போய் அடையிறதுக்கு ஏகப்பட்ட குணங்களை உடையவன்னு ரெண்டு விஷயத்தையும் உபய லிங்கத்தை இங்கே சாதிக்கிறார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் பிற மதங்களை கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கச்சேவே நான் இதை சொல்லலை, என்னுடைய ஆச்சாரியன் யாமனாச்சாரியன் பண்ணி வச்ச காரியத்தை அடியன் மேலும் அதை பிரகாசப்படுத்துகிறேன்னு சாதிக்கிறார். பரம் பிரம்மைவாக்யம் பிரம பரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோ ஏனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுனமுனிஹி. ச யாமுனமுனிஹி விஜயதே, அந்த யாமுனாச்சாரியர் சிறப்பாக விளங்குகின்றார். எப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் கேட்டால், ஏன தமஹ அபாஸ்தம், லோகத்தில் ஒரு அந்தகாரமானது இருந்துருக்கு. அந்தகாரம்னு சொன்னால் அஜ்ஞானத்தை அந்தகாரமாக ஒப்பிடுறது வழக்கம். அந்தகாரம்னா இருட்டு, அஜ்ஞானத்தை இருட்டு இருட்டோட ஒப்பிடுறது வழக்கம். ஏன்னா இருட்டாக இருந்தால் வச்சுக்கோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. அந்த வஸ்து வஸ்துவாகவே இருந்தால் கூட இருட்டாக இருந்தால் நமக்கு தெரியறதில்லை. அது மாதிரி அஜ்ஞானம் இருந்ததுன்னா அந்த ஞானமானது ஏற்பட்டதில்லை. அஜ்ஞானம்ன்றது ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி. பொதுவாக ஏன் இதை சொல்ல வேண்டும்னு சொன்னால், ஆப்சன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்சன்ஸுன்ற அந்த கான்செப்டை ஆ அப்படின்ற சொல்லானது வெளிப்படுத்துது சம்ஸ்கிருதத்தில். பாவக அப்படின்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம், அபாவக அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஞானத்துக்கு முன்னாடி ஆ போட்டோம்னா அஜ்ஞானம்னு அர்த்தம். அஜ்ஞானம்னா இப்போ ஞானமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். அஜ்ஞானன்றதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கோம். அஜ்ஞானன்றது ஒரு ஒரு விஷயமாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த அஜ்ஞானமானது எப்போ போகும்னா, ஞானம் வந்து அஜ்ஞானம் போயிடுறது. எப்படி சூரியன் வந்தால் இருட்டு போயிடுறதோ அது மாதிரி ஞானம் வந்து அஜ்ஞானம் போயிடுறது. அப்போ இந்த லோகத்தை ஒரு இருட்டானது சுழ்ந்துன்றது, அஜ்ஞானம்ன்ற இருட்டானது சுழ்ந்துன்றது. அந்த அஜ்ஞானத்தை போக்கடித்த அந்த யாமுனாச்சாரியர் சிறப்புற்று விளங்குகிறார்னு தானாக அந்த விஷயத்தை சொல்லலை. இதை சாதித்தவர் யாமுனாச்சாரியர் அஸ்மதாச்சாரியன். அவர் சொன்ன விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறது சாதிக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், பரம் பிரம்மைவ அக்ஞம். ஏன்னா மிச்ச மதங்கள் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்லிட்டா, இப்போ இந்த ஜீவன் எப்படி வந்தான்னு கேட்டால், பிரம்மத்தோட மாயைக்கு சம்பந்தம் ஏற்படுறது. இப்போ பிரம்மமே மாயினோட சம்பந்தம் ஏற்பட்டு ஜீவனை பாதிக்கிறதுன்னு சொன்னால், அப்போ தோஷத்தோட சம்பந்தம் பிரம்மத்துக்கிட்டது அனிவாரியம், பிரிக்க முடியாது. இது சங்கர அத்வைதம். இன்னும் ரெண்டு பேர் இருக்கா, யாதவ பிரகாஷர் பாஸ்கரர்னு. அவனை சொல்கிறா பிரம்மத்துக்கு சுவாபாவிகம் தான் அப்படிங்கிறான். எப்படி கடலில் பார்க்குறோம், இப்போ கடலில் நம்ம பார்க்கச்சே அலைகள் தெரியறது, நுரை தெரியறது. இப்போ இந்த அலை வேற நுரை வேறையான்னு கேட்டால், கடல் வேறையான்னு கேட்டால் இல்லை, மூணுமே ஒரே கடல் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கடலே அலையாக மாறுறது, நுரையாக மாறுறது. அப்போ அந்த நுரையை பார்த்தாலும் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ அந்த தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு இருக்கா மாதிரி ஆயிடுறது. அப்படி தான் இருக்குன்றாங்க. இல்லாட்டி இன்னொரு மதத்தை சொல்கிற உபாதி, உபாதினா ஏதோ ஒரு ஒரு ஃபேக்டர்னால. இப்போ ஒரு ஆஃபீஸில் நமக்கு ஒரு முதலாளி இருக்கான்னு சொன்னால், அந்த முதலாளி எப்பயும் நமக்கு முதலாளி இல்லை. அவனுக்கு உத்தியோகமோ அல்லது நமக்கு உத்தியோகமோ இருக்கிற வரைக்கும் முதலாளி. சில பேர் போய் கோவிலில் பிரார்த்தனை பண்ணுறா, என்னென்னா எங்கள் பாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, அப்போ தான் அவங்க என்ன டார்ச்சர்லேருந்து தப்பிக்கலான்னு. நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், நமக்கு பிரச்சனை, அதனால் அவனுக்கு சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு. ஏன்னா அந்த முதலாளியாக இருக்கக்கூடிய தன்மையானது அந்த ஜாப்ன்ற உபாதினால் ஏற்பட்டது. அப்போ சரீரம் இருக்கிறதுனால இந்த உபாதி, இது ஒரு உபாதி, அதனால் பிரம்மத்துக்கு தோஷமானது வருது. ஆனால் எப்போ இதெல்லாம் போயிடுறதோ அப்போ தோஷமானது கிடையாதுன்னா, அவாவாளுக்கு ஏற்பட்ட அந்த
அல்லது இருக்கக்கூடிய அறிவை வச்சுட்டு அவள் ரிகன்சல் பண்ணிட்டு போயிட்டான். ரிகன்சிலேஷன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் சேர்ந்து இருக்கு. ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் சேர்ந்து இருக்கு. இப்போ சமர்த்தனம் பண்ணனர். அப்போ ஒருத்தர் சொன்னார், வாஸ்தவத்தில் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டு. அந்த இன்னொன்று தோன்றதுன்னா இல்யூஷன் அப்படின்ட்டு. இந்த வஸ்துனுடைய இல்யூஷன் தான் பாசிக்கிறது, கிட்டக்கு போனால் அது கிடையவே கிடையாதுன்னு. இது ஒரு வகையான நிர்வாகம் தான், இது ஒரு வகையான ரிகன்சிலேஷன் தான். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும்னு சொன்னால் நம்மளே தீரியை டெவலப் பண்ணுறது. இன்னொன்று ஆக்சுவலாக அங்கே வாஸ்தவத்தில் கிடையவே கிடையாது, ஆனால் ஏதோ ஃபேக்டர்னால தோன்றது, கிட்டக்கு போய் பார்த்தா இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வாஸ்தவத்தில் ரெண்டு விஷயமும் இருக்குது. அப்போ இன்னொருத்தர் சொன்னார் இந்த மாதிரி, இல்லை இல்லை ஏதோ டியூட்டிசம் உபாதி ஒரு அர்ஜென்ட்னால தான் அது தோன்றது, வாஸ்தவத்தில் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பாஷ்யக்காரன் மட்டும் என்ன ரெக்கத்தில் பண்ணார்னா, ஒன்று ஷரீரம் இன்னொன்று ஷரீரி, ஒன்று ஆத்மா இன்னொன்று ஷரீரம். இந்த ரீதியில் ரெண்டு வஸ்துவுமே இருக்குது, ரெண்டு வஸ்துவும் தன்னுடைய சுபாவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்குது இன்ஃப்ளூயன்ஸால். நம்ம மற்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்குது, ஆற்றுக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க அப்படி தான் இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் டிசிப்ளின்டாக இருக்குது. அப்போ சுபாவம் மாறுறது, அங்கங்கே போச்சு, எங்கே போய் சேர்றது அந்த சுபாவம் மாறுறது. ஆனால் இந்த பிரம்மமும் இந்த ஜீவன் இந்த ஜகத்து சேரச்சு இந்த பிரம்மத்துக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் இருந்துருக்கு. நிறைய யுக்தியை கொண்டே அதை சாதிக்கலாம். இப்போ கரண்ட் இருக்குது, இந்த மைக்கு உண்டான தோஷம்லாம் கரண்ட்டுக்கு போகுமான்னா போகாது, கரண்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கு அது மாட்டுக்கு. அது மாதிரி ஒரு வஸ்துக்குள்ள ஒரு வஸ்து இருக்கலாம், அதுக்கு இன்னொருத்தர் அழகாக ஒரு இது கொடுத்தார். இப்போ பால் இருக்குது, பால் கெட்டு போகிற வஸ்து, பால் இன்னும் கொஞ்ச நாள் வர வைக்கிறோம்னா என்ன காய்ச்சி வைக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தயிர் விடுறோம், தயிர் இன்னும் கொஞ்ச நாள் வருது, அப்புறம் அதில் கூட வெண்ணெய் எடுத்து வைக்கிறோம், அதுவும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் வெண்ணெய் புளிக்க ஆரம்பிச்சுடுறது. அப்போ நெய் ஆக்கி வச்சுருந்தோம்னா ரொம்ப நாள் வருது. அதாவது பாலை கம்பேர் பண்ணிச்சு நெய்யானது ரொம்ப நாள் இருக்குது. இப்போ இந்த நெய் எங்கே இருந்தது, பால் உள்ளதுனே இருந்தது. அப்போ சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பால்ன்ற வஸ்துவில் ரொம்ப நாள் கெட்டு போகாத வஸ்து இருக்கா இல்லையா, அதை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா. இது மாதிரி யுக்திகள்லாம் கொண்டு நம்ம தோஷமுள்ள இந்த சரீரமாக இருந்தாலும் இந்த தோஷமுள்ள சரீரத்துக்குள்ள தோஷம் ஒட்டாத ஒரு வஸ்து கண்டிப்பாக இருக்குன்னா நம்ம எல்லாம் எக்ஸாம்பிள் தான், ஸ்ருதியே எக்ஸாம்பிள் தான் கொடுக்கறது, எக்ஸாம்பிளை கொண்டு தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ரீதியில் பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா, அழகாக சரீர ஆத்மபாவத்தை கொண்டே இதை சமர்த்தனம் பண்ணலாம். இருக்கிறது ஒரு விஷயம்தான், ரெண்டாக தெரிஞ்சால் கூட ஒன்று தான். எப்படி அதில் ஒன்னஸ் இருக்குன்னு சொன்னால், ஒன்று இன்னொன்றுத்துக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான், ஒன்று இன்னொன்றுக்குள்ளே இருக்குது. ஆனால் கிட்டக்கு போய் பார்த்தா ரெண்டு தனித்தனியாக தான் இருக்குது. ஆக தனித்தனியாகவும் இருக்குது, ஒன்றாகவும் இருக்குது. எப்படின்னு கேட்டால், இந்த ஆத்ம சரீரத பாவத்தை மாதிரி சரீரமாக பார்த்தா ஒருத்தர் லோகத்தில் கூப்பிடுறோம், இங்கே வா அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி அந்த சரீரத்தோடு தான் ஆத்மான்றது வருது. அந்த ஆத்மா பிரிஞ்சுடுத்துன்னா அப்போ நேம் அண்ட் ஃபார்ம் கொடுக்கறது இல்லையே, இது இது எத்தனை நாளாக இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அப்போ போயிடுறது, அப்போ பேருன்றது அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். ஆனாலும் அந்த கான்செப்ட் பார்த்தோம்னா அந்த சேர்ந்து இருக்கச்சே தான். அது மாதிரி எல்லா வஸ்துக்குள்ளேயும் பிரம்மமானது கலந்து கட்டி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு டியூவாலிட்டி தெரிஞ்சால் கூட அந்த பிரம்மமானது விசிஷ்ட பிரம்மன், அது எப்பயுமே சித்து அச்சித்தோட கலந்திருக்கக்கூடியது. அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னு கேட்டால் ஆத்ம சரீர பாவம் அல்லது சரீர ஆத்மா பாவம். ஆக மொத்தம் இந்த பரம்பிரம்மை வாக்கியம் பிரம்ம பரிகதம் சம்சரித்தது, அந்த பிரம்மத்துக்கு ஒரு பிரம்ம ஏற்பட்டு அதுவே பிரபஞ்சமாக மாறுறது. அதற்கு மேலே பர உபாதி வெளில இருக்கக்கூடிய உபாதினால அது அந்த உபாதினால அந்த மாற்றத்தை அடையிறது. விவசம் அசுபஸ்தியாஸ்பதமிதி, அசுபத்துக்கள்லாம் இருப்பிடமாக இருந்துருக்கு. இப்படி ஸ்ருதி நியாய அபேதம், ஸ்ருதின்னு சொன்னால் வேதம், வேதத்தை அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அபகத பாத்மான்தான் ஆரம்பிக்கிறது, அப்போ வேதத்துக்கு ஒட்டாதது. அடுத்து போட்டுட்டார் நியாயம்னா லாஜிக், இவா சொல்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் இட் டஸ் நாட் ஸ்டாண்ட் டெஸ்ட் பண்ணி ஆஃப் லாஜிக். நிறைய வக்கீல்கள்லாம் இருக்கா இங்கே, அப்போ அந்த ஜட்ஜி கேட்க சொல்லுவார் என்னப்பா அது வந்து டஸ் நாட் ஸ்டாண்ட் எனி ஆர்கியூமெண்ட்டு. அந்த மாதிரி நியாயத்துக்கும் பொருந்தாதது, முதல்ல ஸ்ருதிக்கு பொருந்தாதது. ஏன்னா ஏன் இப்படி போட்டுனாலும் தாத்பரியம் இருக்குது, நியாயமானது ஸ்ருதிக்கு அனுகுணமாக இருக்கணும். நியாயமானது ஸ்ருதி ஒரு பக்கம் இருக்குது, நியாய பக்கம் இருக்கக்கூடாது. நியாயம்னா ஆர்குமெண்டேஷன், ஸ்ருதிக்கு அனுகுணமாக இருக்கணும். அப்படி ஸ்ருதிக்கும் இல்லை, நியாயத்துக்கும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஜகத்து ஜகதி விததம் மோகனம் இதம், இந்த ஜகத்தில் பரவி இருக்கக்கூடிய மோகனம்னா ஒரு இல்யூஷன் இருக்கே, இதை இப்படிப்பட்ட தமசை
ஏன அபாஸ்தம், எவரால் இந்த தமசானது போக்கடிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட யாமுன முனி விஜயத்தேன்னு சாதிச்சு அந்த வேதாந்த சங்கிரகத்தை டெக்ஸ்டை ஆரம்பிக்கிறார். அடுத்து நாளைய தினம் இன்னும் ரெண்டு வரி, ஏன்னா அது நமக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும், அதுக்கு தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இன்னும் ரெண்டு வரியை மட்டும் அடியன் அந்த டெக்ஸ்ட்லேயே வாசிச்சுட்டு சம்பிரதாயத்தை எப்படி அழகாக எவ்வளோ அழகாக ஒரு ஒரு கன்சைஸாக ஒரு ப்ரிசைஸாக பாஷ்யக்காரர் வந்து தெரியப்படுத்துகிறார்ன்றதை நாளைய தினம் நம்ம கேட்டு அனுபவிக்கலாம். எல்லா அவசியம் வாங்கும். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.